பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வராகி அம்மனை பற்றி சப்த கண்ணிகள்ல ஒருத்தரும் அம்பிகையின் சேனாதிபதியுமானவள் தான் இந்த வராகி அம்மன் பஞ்சமி திதியில வராகி தேவியை வழிபட்டா வாழ்க்கையில வரம் பல தந்து நம்ம வாழ்வையை வரமாக்கிடுவா இந்த அன்னை சப்த மாதர்கள்ல வராகியும் ஒருத்தர் ஆனா அத்தனை பேர்லையும் காரியத்திலையும் வீரியத்திலையும் வேகத்தை கூட்டி அருள் தர்ற மகாசக்தி கொண்டவள் தான் இந்த வராகின்னு போற்றுறாங்க பக்தர்கள் பஞ்சமி திதியில வராகி தேவிய மனதார வழிபட்டா எதிர்ப்புகளை எல்லாம் துவம்சம் செஞ்சிருவா தீய சக்திகளை அடிச்சு விரட்டிடுவா நாம செய்யற காரியம் எல்லாத்துலயும் துணையா இருப்பா செயல்ல பலமும் பலனும் தந்தருள்வார்ன்றது ஐதீகம் வராகி தேவிக்கு பூண்டு கலந்து தோல் நீக்காத உளுந்த வடை ரொம்பவே விசேஷம் நவதானிய வடை மிளகு சேர்த்த வடை வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் இதெல்லாம் நைவேத்தியம் செஞ்சோம்னா குளிர்ந்து மகிழ்ந்து நமக்கு அருள் கொடுப்பானா அன்னை மொச்சை சுண்டல் நைவேத்தியம் செய்கிறது ரொம்ப சிறப்பு சுக்கு அதிகம் சேர்த்து பானகம் செஞ்சோம்னா அந்த வெள்ள கரைசல் போல நம்ம வாழ்க்கையில இன்பத்தையும் நிம்மதியையும் சேர்த்து கலந்துருவா வராகி மிளகும் சீரகமும் கலந்த தோசை குங்குமப்பூவும் சர்க்கரை ஏலக்காய் லவங்கம் பச்சை கற்பூரம் கலந்த பால் கருப்பு எள்ளுருண்டை சர்க்கரை வள்ளி கிழங்கு இது எல்லாத்தையும் நைவேத்தியமா செஞ்சு தேவியை வணங்கலாம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அடுத்த ஐந்தாவது தினத்துல தேய்ப்பிரை பஞ்சமி தேதி அனுஷ்டிக்கப்படுது இந்த பஞ்சமி தேதியில வராகியை வழிபட்டு வந்தீங்கன்னா எதிரிகள் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துவா வீட்டுல பணப்பற்றாக்குறையை தீர்ப்பா அன்றாட வாழ்க்கையில நம்ம எதிர்கொள்ற இன்னல்கள் இடர்பாடுகள் எதிர்ப்புகள் இது எல்லாத்துலயும் நமக்கு வெற்றி கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வழிபாடு தான் இந்த வராகி வழிபாடு நம்மள துன்பங்கள் இருந்து விடுபட செய்யவும் எதிரிகளிடமிருந்து நம்மளை காக்கவும் வராகி வழிபாடு சால சிறந்தது பஞ்சமி தேதி நாள்ல அதிகாலையிலே எழுந்து குளிச்சிட்டு வீட்ல இருக்கிற பூஜை அறையில குலதெய்வ வழிபாடு விநாயகர் பூஜை செய்யணும் விரலி மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபடலாம் வேண்டுதல்களை நிறைவேற சங்கல்பம் செஞ்சு எளிய ஸ்லோகங்கள்ல ஆராதனை செய்யலாம் பச்சை கற்பூரம் கலந்த பால் தோளுடன் கூடிய உளுந்து வடை வெண்ணெய் சேர்த்த தயிர் சாதம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எள்ளுருண்டை இது எல்லாத்தையும் நைவேத்தியமாக வச்சு வழிபடுறது சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும் மாலை வேலைகளில் கிட்டக்க இருக்கிற ஆலயங்கள்ல வராகி தரிசனம் செஞ்சு விரலி மஞ்சள் மாலை சமர்ப்பித்து தேங்காயில விளக்க ஏற்றி வழிபாட்டை நிறைவு செய்யலாம் இதுபடி தொடர்ந்து ஐந்து பஞ்சமிகளில் வராகிய வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா கேட்ட வரங்களை அள்ளி தருவாள் வராகி இந்த தினத்துல நம்மளால் முயன்ற அளவு அன்னதானம் செய்யலாம் பானகம் நீர்மோர் வழங்குதல் இது எல்லாத்தையும் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை குளிர்ச்சியாகவும் இனிமையாகவும் மாத்திடுவா வராகி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி